முடியாது முடியாது முடியாது. குண்டு மழை பொழிஞ்சாலும் அந்த பொந்தலி படங்கும். ஒரு பத்து பேர் செத்தால் இதுக்கு ஒரு பரிகாரமே கிடைக்கும். உங்களுக்கு ஏன் ரசவை? எத்தனையோ பேருடைய உயிரை பிடிச்சுமா அந்த வரி இன்னும் அடங்கல. நியாயம் கேட்டு வந்தவங்களை நாளை மாறி சுட்டு தள்ளுங்களே, இது என்ன நியாயம்? வேலை குடுன்னு கேட்டு வந்தவங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம துப்பாக்கிக்கு காம் கொடுக்கறீங்களே, இது அநியாயம் அக்கிரமம். அந்த துப்பாக்கி தோல் மாறி உங்க பக்கம் திரும்பறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? குழு மாதிரி துடிச்சு விழுந்து அவங்க சிந்தன ரத்த கடந்த நிச்சயம் நீங்க திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். பிளட் டெட் ஷுட் பி ரீபேட் மைண்ட் யூ. எஸ் எஸ் ஐ ஷல் ரீபேட் வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை நீங்க அடைக்கலன்னா அந்த வட்டிக்கும் வட்டி போட்டு அவங்க வசூலிப்பாங்க. எனக்கு விரோதிகள் வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீதான் எனக்கு விரோதி. ஆமா, நான் சாதாரண விரோதி இல்ல, உங்க மிருகத்தனமான போக்குக்கெல்லாம் முதல் விரோதி. நீங்க திட்டம் போட்டு கட்டி இருக்கிற மனக்கோட்டைகளை எல்லாம் உடச்சி நொறுக்கி உங்க கோட்டத்துக்கே சமாதி கட்டணும்னு நினைக்கிற என்ன விரோதி? வெளிப்பட்ட ஒரு விரோதியினுடைய சுயரூபத்தை புரிஞ்சுக்காம வெளி வேஷத்துல மயங்கி உன்னை இந்த வீட்டுக்குள்ள இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தது என் கொள்கைக்கே விரோதம். நீ ஒன்னு அப்படி விட்டு வைக்க கூடாது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துக்கும் அவமானத்துக்கும் வீழ்ச்சிக்கு நீதான் காரணம். யாரும் சொல்லு, உன் தம்பி யாரும் சொல்லு, சொல்லிடு. ஏதோ உன் நெஞ்ச கிழிச்சு அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு முன்னால நீயே சொல்லு சொல்லு. என்ன சிரிச்சு மயக்க முடியாது? உன் சிரிப்புல நான் மயங்கின காலமெல்லாம் மலையேறி போச்சு. மரியாதையை சொல்லு, யார் நீ? உங்க மனைவி? இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சிருந்தா மனைவி. நீ என் வீட்டுக்கே நெருப்பு வச்சு அந்த நெருப்புல என்னையே பிடிச்சு தள்ளி அடிச்சு வந்துவேன். நீ என் மனைவியே இல்ல. அப்படி சொல்லிட்டா எப்படி? நான் உங்க மனைவிதான் நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட சாட்சி இருக்கு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து அந்த மனசாட்சி நான் உங்களுக்கு மனைவி இல்லைன்னு முடிவு கட்டிட்டா நானும் அதை மறுக்கல. உனக்கு அவளை நெஞ்செழுத்துமா? கலகக்கார கூட்டத்துக்கு ஆதரவா இருக்கிற கல் நெஞ்சுக்காரியான உன்னை என் கையாலே அடிச்சு உருத்திரியாம ஆக்கி அந்த கூட்டத்துக்கு மத்தியில விட்டு எரிஞ்சிடுறேன். உன்னை கல்யாணம் செய்துகிட்ட பாவத்துக்கு அதான் சரியான பிராயச்சித்தம். முதலாளி, இது நாள் வரைக்கும் நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கெல்லாம் சிகரமா? உத்தமமானவனுடைய ஒரே பிள்ளையோட உசிரிய குடிச்சிட்டேன், இதுக்கு தண்டானா கிடைக்குமே தவிர பிராயச்சித்தமே கிடைக்காது. உன்ன போற உள்ளவங்க ஊரடிச்சு உரைய போட்டு சொத்து சேர்க்கறதெல்லாம் தன்னுடைய வாரிசுக்காகத்தான் சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த வாரிசையே அடிச்சுட்டு சொத்தை பாதுகாக்க நினைச்சிட்டியே. தன்னுடைய தகப்பன் ஒரு இதயம் இல்லாதவன் நிரூபிக்கிறதுக்காகத்தான் துப்பாக்கி குண்ட தான் இது எத்தனை ஏந்தி உயிர் தியாகம் பண்ணிருக்கிற உன் புள்ள. அவன் முகத்தை பாரா முகத்தை, இதில் இருக்குதே கேள்விக்குரிய, இதுக்கு என்ன அர்த்தம்? இவனெல்லாம் ஏண்டா இத்தனை நாள் விட்டு வச்சீங்க? இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு விட்டு வைக்க போறீங்க? அதான் அக்கிரமத்தெல்லாம் ரத்தன கம்பளத்துல போட்டு மூடி வச்சிருக்க. நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு இல்லைனாலும் உனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய பிள்ளைக்கு நீயே நெருப்பு சட்டி எடுத்துட்டு கொள்ளி வைக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது அப்படின்னு கேட்க போதே கேள்வி உன்னோட சமூகம். அதுக்கு நீ பதில் சொல்லணும் சரிடா? ஏழைஞ்ச உழைப்பெல்லாம் காகிதமாக்கியவங்க ரத்தத்தை மையா கடிச்சு வச்சிருக்கிறீ, கத்த கத்தியா நோட்டு அதெல்லாம் மூட்டையா கட்டிக்க, உடனே போகப்படு. அதையே செதையா அடிக்கி அதுல ஒரே பிள்ளைய படுக்க வச்சு உங்கையால நெருப்பு வச்சு குளத்து. அது வரைக்கும் உன்னை விட்டு வைக்கிறோம், நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்குவோம். அவளை மட்டும் உள்ள வர சொல்லு. அந்த அம்மாவை மட்டும்தான். வாங்க 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 உட்காருங்க.